ஈரோடு அடுத்த திருநகர் காலனி பகுதியை சேர்ந்தவர் சுதா. இவரது தங்கை வள்ளியம்மாள். வள்ளியம்மாளுக்கு சக்திவேல் வெற்றிவேல் என்ற இரு மகன்கள் உள்ளனர். உடல்நிலை மோசம் அடைந்து வள்ளியம்மாள் உயிரிழந்து விட்ட நிலையில் தன் தங்கையின் மகன்களை சுதா பராமரித்து வருகிறார். அரசு பள்ளியில் முறையே 7-8 வகுப்பு பயின்று வரும் வெற்றிவேல் சக்திவேல் இருவருக்கும் ஆதார் அட்டை வேண்டி ஆட்சியர் அலுவலகத்தில் அமைந்துள்ள ஆதார் மையத்தில் விண்ணப்பித்துள்ளனர். அரசு பள்ளி நிர்வாகம் ஆதார் அட்டையை சமர்ப்பிக்க கோரி மாணவர்களிடம் தெரிவித்த நிலையில் 3 விண்ணப்பம் நிராகரிக்கப்பட்டதாக கூறப்படுகிறது. இதனால் மாணவர்களை பள்ளி நிர்வாகம் சார்பாக எச்சரிக்கை விடுத்த நிலையில் சுதா செய்வதறியாமல் பள்ளிக்கும் ஆதார் மையத்திற்கும் தன் அன்றாட பணிகளை புறக்கணித்து அடைந்ததாகவும் சொல்லப்படுகிறது. இந்த நிலையில் இன்று மாவட்ட ஆட்சியர் அலுவலகத்தின் வளாகத்தின் முன்பாக திடீரென அமர்ந்து மாணவர்களுடன் தர்ணா போராட்டத்தில் ஈடுபட்டார். உடனடியாக காவல்துறையினர் மாணவர்களையும் அவரது தாயார் சுதாவையும் அப்புறப்படுத்தி ஆட்சியரிடம் மனு வழங்குமாறு கூறிய நிலையில் மூவரும் கலைந்து சென்றனர்.